வெல்கம் டு சுமீஸ் கிச்சன். இன்றைக்கு பாகற்காயில் பொரிச்ச சம்பல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ள முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவையான பொருட்கள் பாகற்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, விரும்பினால் சின்ன சீரகீரை அல்ல கொத்தமல்லி கீரை. பாகற்காயை இப்படி வெட்டி வச்சுக்கொள்ளுங்கோ. இது கொஞ்சம் பழுத்தபடியாக தான் நான் சம்பல் போடுவோம்னு சொல்லி யோசித்தேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கறி வைக்கலாம், பழுத்தது சம்பலுக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு கரண்டியால் பாகற்காயின் கொட்டையை எடுத்துக்கொள்ளுங்கோ. பாகற்காய் பொறிச்சு சம்பல் போட்டால் பெருசாக கசப்பிருக்காது. பாகற்காய் பூச்சி மேட்டது டயபெட்டிக் அதுகளுக்கு நல்லன்னு சொல்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன பாகற்காயை வெட்டி கொள்ளுங்கோ. இப்படி துண்டு கண்ட அளவை பார்த்து வச்சுக்கொள்ளுங்கோ. ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்கோ. இதுக்குள்ளே பாகற்காயை போட்டு பொரிய விட வேணும். இப்படி பொன்னிறமாக பொரிஞ்சு வந்தோடனே எண்ணெய் இல்லாமல் பாகற்காயை வடித்தெடுங்கோ. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயை நல்ல குறுநலாக வெட்டி வச்சுக்கொள்ளணும். இந்த சம்பலில் சுவையை தாரது அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் தான். இது சின்ன சீரகீரை கட்டாயம் போட வேணும்னு சொல்லி இல்லை, கொத்தமல்லி கீரையும் போட்டுக்கொள்ளலாம். இப்படி சின்னனாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்கோ. பொரிச்ச பாவக்காய் குறுநலாக வெட்டின பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன சீரகீரை, கொத்தமல்லி கீரை இருந்தால் அதை போட்டுக்கொள்ளுங்கோ. இது முதலாவது தேங்காய் பால் அல்லது க்ரீம் என்றாலும் ஓகே, உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால். இது உப்பு தேவையான அளவு. உப்பு சேர்றதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கோ. பிறகு கொஞ்சம் தேசிக்காய் புளி தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்கோ. இப்படி உங்களை பிடிச்சிருக்குமேனு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆதரவுக்கு நன்றி.